தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். வாடகைக்கான மின் கட்டணம் இனி குடியிருப்பு ஒப்பந்தங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என அறிவிக்கப்பட்டது. ஆசியில் உள்ள தொழில்துறை முதலீட்டாளர்களை சந்தித்தார் சவுதி தொழில்துறை அமைச்சர். மக்கா நகரம் மற்றும் புனித தலங்களுக்குள் ஸ்கூட்டர் சைக்கிள்களுக்கு அனுமதி. விரிவான செய்திகள். வாடகைக்கான மின்னணு கட்டணம் தற்போது குடியிருப்பு ஒப்பந்தங்களுக்கு மட்டுமே பொருந்தும், வணிக ஒப்பந்தங்களுக்கு அல்ல என ஈஜார் தளம் அறிவித்தது. வாடகை சேவைகள், இ நெட்வொர்க், வங்கி பரிமாற்றம் ஈஜாரால் அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் கட்டண சேனல்களில் ஒன்றல்ல என்பதால் தளத்திற்கு வெளியே பணம் செலுத்தும் முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது என்று வலியுறுத்தியது. பில்லர் எண் 153 பயன்படுத்துவதன் மூலம் ஈஜாரால் அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் பேமெண்ட் சேனல்கள் மதா அல்லது சதாத் ஆகும் என்று தளம் கூறியது. வாடகை ஒப்பந்தத்தில் ஈடுபடும் தரப்பினரின் உரிமைகளை பாதுகாக்கவும், ரியல் எஸ்டேட் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும், மோசடிகளை குறைக்கவும், வாடகை ஒப்பந்த கொடுப்பனவுகளுக்கு மின்னணு கட்டண சேவையை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும் நோக்கத்துடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. செல்லுபடியாகும் அல்லது காலாவதியான குடியிருப்பு ஒப்பந்தங்களுக்கு பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் சேனல்கள் மூலம் பணம் செலுத்தப்படும் என்றும், பணம் நில உரிமையாளரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்படும் என்றும் பிளாட்ஃபார்ம் சுட்டிக்காட்டியது. கட்டணத்தை தவணையாகவும் செலுத்தலாம் என்றும், ஈஜார் மூலம் செலுத்தப்படும் வாடகை பணம் தானாகவே வழங்கப்படுவதால் ரசீது வவுச்சரை வழங்க தேவையில்லை என்றும், புதிய குடியிருப்பு ஒப்பந்தங்களில் மின்னணு ரசீது வவுச்சர்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்படும் என்றும் தளம் தெளிவுபடுத்தியுள்ளது. மின்னணு ரசீதை வழங்க கோருவது மற்றும் பணம் செலுத்திய வகை, மதிப்பு மற்றும் தேதி ஆகியவற்றை குறிப்பிடுவது மற்றும் டிஜிட்டல் சேனல்கள் மூலம் வாடகை கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கான விண்ணப்பத்தின் தொடக்கத்தை பற்றியும் குறிப்பிட வேண்டும். நில உரிமையாளரின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதற்கான அதிகபட்ச காலம் 5 வேலை நாட்களுக்குள் ஆகும். வீட்டு உரிமையாளருடன் நிலையான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு முன்பு அதன் ஒருமைப்பாட்டை உறுதி செய்து குடியிருப்பு பிரிவை ஆய்வு செய்வது தொடங்கி வாடகை செயல்முறையின் அனைத்து கட்டங்களிலும் குத்தகைதாரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை ஈஜார் நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழில்துறை நகரங்கள் மற்றும் தொழில்நுட்ப மண்டலங்களுக்கான சவுதி ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவரான தொழில்துறை மற்றும் கனிமவள அமைச்சர் பந்தல் அல் குரைஃப் ஆசிரியில் உள்ள தொழில்துறை முதலீட்டாளர்களை சந்தித்து அப்பகுதியின் தொழில்துறை முதலீடு சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். அல் குரைஃப் தொழில்துறை துறையில் தேசிய தொழில் உத்தியின் திறன்களையும் முக்கிய துறைகளை முன்னேற்றுவதும், சுரங்கம் போன்ற இயற்கை வளங்களை சார்ந்துள்ள துறைகளில் தொழில்துறை உற்பத்தியை அதிகப்படுத்துவதும் அதன் நோக்கத்தையும் மதிப்பாய்வு செய்தார். மோடான் மற்றும் தொழில்துறை அமைப்பின் பல முகவர் நிறுவனங்கள் தனியார் மற்றும் பொதுத்துறைகளுடன் கூட்டுறவை விரிவுபடுத்துவதோடு கைத்தொழில் ஊக்குவிப்பாளர்கள் மற்றும் ஊக்குவிப்புகளுக்கு ஆதரவு மற்றும் நிதியளிப்பு திட்டங்களை வழங்குவதற்கு மேலதிகமாக உள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆசிர் பகுதியில் தொழில்துறை அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கு ஆசிர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுடன் இணைந்து அமைச்சகம் செயற்படும் என அமைச்சர் கூறினார். தொழிலதிபர்கள், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் மீது அரசாங்கம் விரிவான கவனம் செலுத்துகிறது என்றும், ஆசிரியில் உள்ள முதல் தொழில் நகரத்தில் 40 ஆயத்த தொழிற்சாலைகளை செயல்படுத்தும் திட்டம் உள்ளது என்றும் அவர் கூறினார். சவுதி தொழில்துறையின் வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் வேலை மற்றும் உற்பத்தியின் முன்னேற்றத்தை மேற்பார்வையிட அமைச்சர் ஆசிரியின் முதல் தொழில் நகரத்திற்கு பயணம் செய்துள்ளார். 4000 சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் சவுதிரியால் 40 மில்லியன் முதலீடுகளுடன் மருத்துவ பொருட்கள் மற்றும் நுகர்பொருட்களை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற இண்டஸ்ட்ரியல் ஆர்த்தோபெடிக் கம்பெனி மற்றும் தொழிற்சாலையையும் அல் குரைப் திறந்து வைத்து பல ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கா நகரம் மற்றும் புனித தலங்களுக்குள் ஸ்கூட்டர்கள் மற்றும் மிதிவண்டிகள் உள்ளிட்ட இலகுரக போக்குவரத்து வழிகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் மக்கா நகரம் மற்றும் புனித தலங்களுக்கான ராயல் கமிஷன் முன்முயற்சிகளை செயல்படுத்தியுள்ளது. மக்கா நகரம் மற்றும் புனித தலங்களுக்குள் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்பது குறித்து சமூக உறுப்பினர்களுக்கு மக்காவில் உள்ள பொது போக்குவரத்து மையம் பயிற்சி அளிக்கிறது. மக்கா மற்றும் புனித தலங்களில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மக்காவின் மேயர், போக்குவரத்துக்கான பொது ஆணையம், உம்மல்குரா பல்கலைக்கழகம் மற்றும் கிதானா டெவலப்மெண்ட் கம்பெனி கூட்டாளிகளுடன் இணைந்து இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி நடைபாதைகள், சுற்றுப்புறங்கள், வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் அரபாத்தில் உள்ள அல் ரஹ்மா மலை மற்றும் உம்மல்குரா பல்கலைக்கழகத்திலும் தொடங்கப்படும். உம்மல்குரா பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள 4 நிலையங்களில் 30 ஸ்கூட்டர்களை வழங்கி இந்த முயற்சிக்கு ஆதரவளித்தது. பல்கலைக்கழகம் மற்றும் சமூக சூழலை மேம்படுத்த
வாதி மக்கா ஃபார் டெக்னாலஜி 1100 பங்கேற்பாளர்களுக்கு 70 மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கியது. இது அதன் ஊழியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.21, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 86.90, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.28, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 325.86, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.10 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 237 ரியால்கள், 1 பவுன் 1896 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5820 என்ற அளவிலும், 1 பவுன் ரூபாய் 46560 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.